வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வந்து இந்த கோக்னட் அப்படின்னு சொன்னாவே இந்த குட்டை நெட்டை மரங்கள் பிளஸ் வந்து நெட்டை மரங்கள், நாட்டு ரக மரங்கள், இது வந்து ஜிஜே பாம்ஸில் நம்ம வந்து கடந்த பதிவில் வந்து என்னென்ன எப்படி மாதிரி என்ன மாதிரி சீடிங் வந்து அவர் எடுத்து எப்படியெல்லாம் வந்து அந்த பிளான்டேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாரு, அதை எப்படி உற்பத்தி பண்ணுறாரு, அந்த ரகத்தினுடைய வெரைட்டிஸ்லாம் என்ன, அது என்ன மாதிரி நோய்கள்லாம் வரும், அதை எப்படிலாம் பாதுகாக்கலாம், எவ்வளோ எவ்வளோ ஆயுட்காலம் கொண்டது ஒரு தென்னை மரம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பதிவில் விளக்கமாக சொல்லியிருந்தார். இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷீடிங் வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறோம், எங்கிட்டிருந்து வாங்குகிறோம், எந்த பிளேஸ்லேருந்து இப்படிலாம் கலெக்ட் பண்ணி, அதாவது வந்து ஒரு ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து தான் அவர் வந்து ஷீட் வாங்கிட்டு அதை என்ன மாதிரி அவர் மெத்தேட்ஸில் அவருக்குன்னு ஒரு மெத்தேடு வச்சுருக்காரு, அந்த முறையில் வந்து நம்ம தென்னை மரம் உற்பத்தி பண்ணி இப்போ தென்னை மரம் நாற்றாக வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்கார். ஜிஜே பாம்சனுடைய உரிமையாளர் நம்ம கூட இருக்கார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. கடந்த பதிவில் வந்து நமக்கு தெளிவான விஷயங்கள் சொன்னீங்க. இந்த பதிவு எதுக்காகன்னா, நீங்கள் ஷீடிங் வந்து எப்படி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான், எப்படி எந்த விவசாயிகளை பார்த்து இல்லை எப்படி அந்த விவசாயிகளை தேர்வு பண்ணுறீங்க, மரங்களை எப்படி தேர்வு பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லி நேரடியாக வந்திருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா. நல்லதுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பொள்ளாச்சி ஜிஜே ஃபார்ம் உரிமையாளர் ஆர்ஜி கோபால் பேசுகிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 18 வயசுலேருந்து இந்த தொழிலில் வந்து நான் தென்னை மரம்தான். நான் வேறு எந்த ரகமும் பண்ணுறதில்ல, மாங்கன்று, சப்போட்டா, கொய்யா, பழச்செடிகள், பூச்செடிகள், மரச்செடிகள் இதெல்லாம் எதுவுமே நான் பண்ணாமல் தென்னையில் மட்டும் ஆர்வம் காட்டி தென்னை மட்டும்தான் நான் தமிழ்நாடு முழுவது ஆராய்ச்சி பண்ணி பண்ணிட்டுருக்கிறேன். இதை எப்படி நான் பண்ணுறேன்னா, முதல்ல வந்து பாரு, இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த தோப்பு, இது வந்து 2005 3/7 இவங்களுக்கு நான் வந்து தென்னங்கன்று இவங்களுக்கு பயிராக கொடுத்தேன். அதை கொண்டு வந்து இவங்க பயிர் செஞ்சு இப்போ வந்து 15 காலகட்டம் ஆயிடுச்சு. இது வந்து இந்த என்ன ரகம்னா, இந்த ரகம் வந்து குட்டை ரகம். குட்டை ரகம்னா மலேசியன் கிரீன் துவார்ஃபன்னு சொல்லுவாங்க. குட்டை ரகத்திலேயே மிகவும் சிறந்த ரகம் மலேசியன் கிரீன் டார்ஃப். இந்த சிஓடி எம்ஓடி அப்படிங்கிறத விட மலேசியன் கிரீன் டார்ஃப் வந்து எண்ணெய் சத்து அதிகமாக இருக்குது, சீக்கிரம் காப்புக்கு ஒரு காப்பு திறன் நல்லாயிருக்கும், விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம் இது. எம்ஜிடி மலேசியன் கிரீன் டார்ஃப், ஞாபகம் வச்சுக்கங்க, மலேசியன் கிரீன் டார்ஃப். இது அருமையான ரகங்க, இது தென்னை குட்டை ரகங்க. இந்த ரகத்தை பார்த்தீங்களா, இது 15 ஆச்சு. இந்த வருஷத்தை இந்த மரத்திலிருந்து இப்போ நான் வந்து நெத்துக்காய் எடுத்து தான் தமிழ்நாடு முழுவது நெத்துக்காய் எடுத்து அதை பயிர் செஞ்சு பாக்கெட்டில் போட்டோ இல்லை டைரெக்டாக பாக்கெட் இல்லாமையோ விவசாயி எப்படி கேட்குறாங்களோ அப்படி கொடுத்துட்ருக்குறேன். இது சிறந்த முறையில் எல்லா பக்கமும் கொடுத்த பக்கம் நல்லாயிருக்கு. இந்த தோப்புக்காரர் இப்போ உங்கள் கொஞ்ச நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுவாருங்க, அவங்க எல்லா விவரமும் எங்கே எடுத்தோம், என்ன பண்ணோம், இது எப்படி பராமரித்தோம் அப்படிங்கிறது எல்லாமே அவர் சொல்லுவாருங்க. எங்கிட்ட அவர் எப்பப்போ கேட்கும்போது அதை எப்படி வழிமுறை, எப்படி மருந்தடிக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற நான் வழிமுறை மட்டும்தான் சொல்லுவேன். ஆனால் செய்கிறது பூரா அவர் தாங்க, நல்ல முறையை செஞ்சுருக்காருங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு வந்து ஒரு கொலைக்கு 30 காயிலிருந்து 40 காய் பிடிச்சிருக்கு. பாருங்கள், நீங்களே பாருங்கள், இது நான் கொடுத்த வித்துங்க. அதாவது 3/7/2005 கொடுத்த வித்து. இப்போது இப்போ இந்த மரம் மாதிரி இதே மாதிரி இந்த விவசாயம் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய விவசாயங்கள் இருக்காங்க. நிறைய இடத்த இது மாதிரி நான் காட்ட தயார், வீடியோ எடுத்து காட்ட தயார். நீங்கள் மற்றவங்க மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க, எதுவுமே எல்லாம் உண்மையாக தான் நாங்கள் செய்கிறோம். பொய்யாக செஞ்சால் வாழ முடியாதுங்க, உண்மையாக செஞ்சால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதனால் இதை நேரடியாக எல்லா விவசாயிகளுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் விவசாயியோட படம் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். என் பேர் பார்த்தசாரதி, திண்டுக்கல் மாவட்டம் கனிமனத்து சில்வாரப்பட்டி கிராமம் தாடிக்கம்பு வழி. சரிங்க. கடந்த எத்தனை வருஷமாக நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒரு 20 பக்கமாக ஒரு விவசாயம் பண்ணுறேன் நான். சரிங்க. எனக்கு எவ்வளோ தோட்டங்க இருக்குது இதில்? ஒரு தென்னை மரத்தில் ஒரு 5 இருக்குது சார். சரி, 5 விவசாயம். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கம் அதிகமாக வந்து முருங்கை தான் பயிர். ஆமாம். நீங்கள் தென்னை மரம் தேர்வு பண்ணதுக்கு என்ன காரணம்? ஒரு விருப்பம் தான் சார், ஹைப்ரிட் நட்டு பார்க்கலான்ற ஒரு விருப்பம் தான், ஆசையில் இந்த பண்ணினேன். சரிங்க. நல்லா இந்த தென்னை மரம் தேர்வு பண்ணுறதுன்னு முடிவாகி போச்சு, தென்னை மரம் நடுறதுன்னு முடிவாயிடுச்சு. சரி, இது இந்த தென்னை மரம் நாற்று வந்து எங்கே போய் வாங்கிட்டு வரோம்? முதல்ல நான் தென்னை மரத்துக்கு போனது உடுமலைப்பேட்டையிலிருந்து இப்படி ஒரு மாசாணியம் கோயில் போகிற வழியில் ஒரு ரோடு இருக்குது.
ஆ சரி சரி இங்கிட்டு பாம்பு அங்கிட்டு நிறையா இருந்துச்சு. சரி எல்லா பக்கம் போய் விசாரித்து பார்த்தோம். சரிங்க. விசாரித்து பார்த்ததெல்லாம் இப்போ கோபால்சாமின்னு சொல்லி ஒரு செக் போஸ்ட்டு பக்கம், சரி பொள்ளாச்சி பக்கம் செக் போடும் அந்த செக் போஸ்ட்டு பக்கத்தில் ஒரு பாம்பு போய் பார்த்தேன். ஒரு தடவைக்கு ஒரு நாலு தடவை போய் பார்த்துருப்போம். சரி ஒரு அபிப்பிராயம் அவர் மேலில் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி எடுத்து நடுவோம்னு சொல்லி ரெண்டு ரகமாக எடுத்துகிட்டு வந்தேன் அவர்கிட்ட. ஒரு குற்ற நட்டையும் இன்னொரு ரகம் ரெண்டு ரகமும் எடுத்துகிட்டு வந்தேன். நான் ரெண்டு நட்டுருக்கேன். இன்னொரு நான் நட்டு 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷம் ஆயிடுச்சு. ஈல்டு நல்ல ஈல்டு தான், நல்ல ஈல்டு. குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. யார் வேணாலும் வந்து அந்த மரத்தை பார்க்கலாம். சரி பார்த்து அவங்களுக்கு பூரிப்பு இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. நான் அந்த அளவுக்கு பராமரிச்சிருக்கேன். அந்த வரைக்கும் பராமரிச்சு. ஏக்கராவுக்கு என்ன அளவு விகிதத்தில் என்ன இடைவெளியில் நடணும்னு சொல்லிட்டு ஐயா வந்து கைட் பண்ணார். அவர் 24 அடின்னு நினைக்கிறேன் சார். அவர் சொன்னது 24 அடி ஒரு மரத்துக்கு. சரி 4 அடி ஏக்கருக்கு 70 கன்று வரும்னு நினைக்கிறேன் சார். 60 சரி இந்த அளவுக்கு தான் இது பராமரிச்சிருக்கு. ஆனால் மட்டை வந்து லாங் சைஸாக இருக்கு. அதிக நீளமாக இருக்கு. மட்டை வந்து நேராக நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. காய் அவ்வளவுக்கு தொங்குறதுனால மட்டை பிடிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால காய் கீழே இழுத்துக்கிட்டு தான் இருக்குது. மட்டை மேலே தான் உட்காருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு மரத்தில் எவ்வளோ காப்பு இருக்குங்க? எத்தனை கொல தேங்காய் வந்து இருக்கும்? குறைஞ்சபட்சம் 5 குளம் மரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குங்க சார். இருந்துக்கிட்டே இருக்கு. இளநியும் எடுக்கலாம், தேங்காயும் வெட்டலாம். வெயில் காலத்தில் இளநியும் கொடுக்கலாம். நம்மளுக்கு மழை காலத்தில் காய் நின்றுச்சுன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. தேங்காயும் நல்லா ஈல்டு கிடைக்கும் சார். சரி என்ன சத்தும் நல்லா இருக்கு சார். என்ன சத்து நல்லா இருக்கு. இப்போ இது வந்து கொப்பருக்காக மட்டும், அதாவது என்ன சத்துக்காக எண்ணெய் எடுக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்றாங்களா இல்லை வந்து நம்ம வந்து இளநீருக்காகவும் இளநீருக்கும் பயன்படுத்தலாம் சார். பயன்படுத்தலாம். ஆமாம். இது தாய் தேங்கிருச்சுன்னு மழை காலத்தில் தேங்குதுன்னு நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. வெயில் காலத்தில் உங்களை விடமாட்டாங்க. காய் அந்த அளவுக்கு 1/2 லிட்டருக்கு ஒன்றும் குறையாது சார். தண்ணி காய் நல்லா பெருவெட்டு. இந்த பிடிப்பு காயின்னு சொல்லுவாங்கல்ல சார், 8 பிடிப்பு 10 பிடிப்புன்னு, அந்த மாதிரி இந்த பிடிப்புக்கு இந்த காய் உந்த காய். டேஸ்ட் எப்படிங்க சார்? டேஸ்ட் நல்லா சுவையாத்தான் சார். இதுல இருந்து கொப்பரில இருந்து என்ன எடுத்தா கூட என்ன கெடாமல் எவ்வளவு நாள் இருக்கு? அதுவும் இப்ப நம்ம ஆட்டுறது ஒன்றும் போடுறது கிடையாது. இருந்தாலும் நாங்க இந்த உதிர்காய் இந்த கழிவு காய் எல்லாம் ஆட்டும் போது 30 லிட்டரும் 35 லிட்டரும் 6 மாசத்துக்கு கூட நாங்க வச்சு அதை யூஸ் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றோம். நம்ம தோப்பு காய் தான். அது பாட்டு கெடாம தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இப்ப வந்து இந்த மத்த பயிர்களை பண்றதை விட இந்த தென்னை மரங்கள் வச்சு வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த ஈல்டிங் கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படின்னு தான் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இப்ப எப்படி பாக்குறீங்க அந்த வெளிச்சல வந்து எப்படி பாக்குறீங்க? ஈல்டு சார், உரம் இந்த தொழு உரம் இந்த உரமும் மறந்து டானிக்கே இது கட்டியே ஆகணும் சார். சும்மா கண்ணு வச்சேன் தண்ணி விட்டா பராமரிச்சோம்லாம் காய் வந்துடாது. உரம் கொடுக்கணும். ஆட்டு ஒரு பை கொடுக்கணும். இந்த போரான் போரக்ஸு இந்த மாதிரி உரங்கள், அதுக்கு சத்து தென்னை டானிக் கட்டணும். இந்த பூச்சி மருந்துக்கு மருந்து கட்டணும். இந்த மாதிரி கட்டணும் சார். மரம் சும்மாவெல்லாம் வந்துடாது. பயிர் பாதுகாப்புன்றது ஒன்று இருக்குது. அந்த பாதுகாப்பு பண்ணால் தான் சார் இந்த மரம் வந்து அந்த ஹைப்ரிட்டை வளர்த்த முடியும். மரங்கள் நீங்க பாத்திருப்பீங்க டிவியில. அந்த மரம் வந்து 15 வருஷம் ஆனாலும் மரம் அப்படியே தான் இருக்கு. வளர்ச்சி காய்ப்புலாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல காய் எல்லாம் அது சும்மா சொல்றது. காய் நல்லா பிடிப்பு தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நம்ம தோட்டத்துல வந்து பாருங்க. காய் பிடிப்பு ஒன்றும் குறையாது. ஊக்கம் தண்ணி மெயின். தண்ணி தான் சார் மெயின். நீங்க வந்து அந்த வட்டப்பாத்தி அமைச்சு ட்ரிப்பு தான் போட்டிருக்கேன். ட்ரிப்பு போட்டிருக்கேன். அது இப்போ 200 மரத்துக்கு ஒருக்கா அடைப்பான். இப்போ 2 நாள் பாஞ்சிச்சுன்னா அது பொழுதுக்கு ஓடிட்டு தான் சார் இருக்கேன். தண்ணி வந்து எவ்வளவுக்கு விடுறோமோ அவ்வளவுக்கு பலன் தரும். உரிமையாளர் அவர் ஐயாவை தொடர்பு கொண்டு பேசக்குள்ள அவர் என்ன சொன்னாருன்னு உங்க இதுல இருந்து நான் தரமான நெத்துக்களை, அதாவது வந்து விதைகளை வந்து நீங்க தேர்வு பண்ணி கொடுக்கறது. அவருக்கு வந்து அந்த ஃபார்முக்கு வந்து நீங்க தான் விதைகள். ஆமா விதை கொடுக்குறேன் சார். நான் விதைகள் கொடுக்குறேன். விதை கொடுக்குறேன். 70 நாள் ஆகுது காய். அவர் நெத்து உதிர்ந்த பழுத்த பதத்துலதான் வெட்டுறாரு. 60 நாளைக்கு மேலதான் இப்ப எடுக்கிறாரு.
காய் நல்லா தான் எடுத்துட்டு போறாரு. பொடி காய் கிடையாது, தரமான காய் தான் அவர் எடுத்துட்டு போறாரு. நல்லா பண்றாரு. சரிங்க, இப்ப வந்துட்டு நம்ம நாத்து கூட அவர்கிட்ட இருந்துதான் நீங்க வாங்கிருக்கீங்க? ஆமாங்க ஆமாங்க, நாத்து வாங்கி அவர்கிட்டயே நடவு பண்ணி அன்பாட்டு அவர்கிட்ட கொடுக்குறேன். நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். ஆமாங்க, நாத்து வாங்கி நாத்து போட்டு அவரே விட்டு வாங்கி வளர்த்து அவருக்கே விதை கொடுக்குறேன். விதையை கொடுக்குறேன். சார், தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் பேசுவோம். அது விதைகளை பத்தி கொஞ்சம் தெளிவா பேசுவோம். ஏன்னா தேர்வு வந்து எப்படி பண்ணிருக்காரு, காய்களை வந்து தேர்வு முறை எப்படி இருக்கு சொல்லிட்டு பேசலாம். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.